ஹாய் விவேஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாதம் பண்ண போகிறோம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. முருங்கைக்கீரை வந்து நல்லதுங்க உடம்புக்கு. இதை அடிக்கடிக்கு சேர்த்துட்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க, இந்த முருங்கைக்கீரையை சாதமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாதம் பண்ணலாம். வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சாதம் பண்ண போகிறோம். அந்த முருங்கைக்கீரை சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா 2 பொடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வரமிளகாய் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 1 கீற்று, 1 டம்ளர் பச்சரிசி, 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா கழுவி களைஞ்சி வச்சுருக்கேன். உப்பு பெருங்காயம் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். வாங்க, இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாதம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த குக்கரில் அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி போட்டுக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இதனால் சாதம் குழைவாக வந்தால் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுருங்க இதிலேயே. இது 3 விசில் வரட்டுங்க. விசில் வைக்கலாம். நல்லா விசில் 3 விசில் வரட்டும். நல்லா குழைவாக வரட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த வானல் வச்சுருக்கேன். இந்த வானல் சூடு ஏறட்டும். இந்த 3 விசில் அடித்து சாதம் வச்சுருக்கேன் ஒரு வாரமாக. இப்போது இந்த வானல் வச்சுருக்கேன். இந்த வானலில் ஆயில் போட்டு தாளிப்பு கொடுக்கலாம். ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடு ஏறட்டும். ஆயில் சூடு அரிச்சு கடுகு சீரகம் போட்டுக்கிறேன். கடலப்பருப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். அது நல்லா பொண்ணு வரலாம் வரட்டும் பார்க்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் வந்துச்சுங்க. கடலப்பருப்பு மட்டும் இருப்பு. இப்போது இஞ்சி சாரி பூண்டும் காஞ்சி மிளகாய் நெசிக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். நல்லா தவிர்த்து வரட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க. இன்னும் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் பார்க்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்க முருங்கைக்கீரை 2 பொத்து முருங்கைக்கீரை அதில் சேர்த்துக்கிறாங்க. 2 பொடி முருங்கைக்கீரை அதிகமாக வச்சுருங்க. சாதம் கம்மியாக போய் முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்தா நல்லதாக இருக்கும். நல்லா இது எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க. கீரை நல்லா எண்ணெயிலே வதக்கட்டுங்க. நல்லா கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடிலாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்குங்க, வேணும்னா பரவாயில்ல. வெங்காய பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரைக்கு வரல சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் கலர் கலரை விடுங்க. நம்ம சமையல் எப்பவுமே மிளகு சேர்ப்பாங்க. இப்போ இதுக்கும் மிளகு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிளகு சேர்த்துக்கிறேன். அதில் மிளகு சேர்த்து ரொம்ப நேரம் மறக்க வேண்டாம். சோறும் கீரை நல்லா வந்துடுச்சு. இப்போ திருப்பி நம்ம சாதத்தில் போட்டு கிளறும் போது நல்லா வெந்துடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ப்ரெஷரில் வேஸ்ட் இறங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ சாதத்தை கலரிக்கலாம்.
இந்த முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ சாதம் நல்லா குழஞ்சி வந்துச்சுன்னா இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சிருந்த கீரைங்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கீரையை சேர்த்து ஒரு கலர் கலர் வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கும், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் தேவையான உப்பு தான் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க. கீரை நல்லா கும்மிங்க வரட்ட பார்க்கலாம். கீரை நல்லா அந்த இது சூட்டே வெந்து வரும். நல்லா ஸ்டவ்லாம் பற்ற வைக்க வேண்டாம், இந்த சூட்லேயே அது நல்லா வெந்து வரும். பார்க்கலாம் சுவையான கீரை சாதம் ரெடிங்க. ஒரு கலர் கலரி பரிமாறிக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி இந்த டைப்பை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் இது சூடாக சாப்பிடணும், இது சைடி சைடுமே தேவையில்லை. உங்களுக்கு எதனா வேணும்னா ஊருக்கு அதெல்லாம் தொட்டுக்கலாம், இல்லைன்னா சட்னி பொட்டுக்கடலை சட்னி இருந்தால் காரமாக வச்சு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை, சூடாக இதை அப்படியே சாப்பிடலாம். சக்திமணி சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சக்திமணி சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.